இது ஜாகிர் கம்பெனி பஞ்சாப் கம்பெனியோ அதோட பிராண்ட். இது வந்து சூப்பர் சீலர்னு பேருங்க. இந்த சூப்பர் சீலரோட யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து உபயோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மல்டி கிராப் சீலர். இந்த மிஷினில் வந்து நீங்கள் வந்து கடலை, உளுந்து, சோளம், எள் என்ன மாதிரி பயிர் வேணாலும் போட்டு விவசாயம் பண்ணலாம். ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்கான இது ரோட்டோ சீலர். நீங்கள் ரொட்டோவேட்டர் தனியாகவும் யூஸ் பண்ணிட்டு டைரெக்டாகவும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஒரு ஒருவோட கலப்பை ஒரு உழவுன்றது ஒரு விஷயத்தையும் நிப்பாட்டிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொட்டோவேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பர் சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து வேறு விதை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலப்பை ஓட்டியிருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் ரொட்டோவேட்டர் ஓட்டியிருக்கணும், அப்புறம் ரொட்டோவேட்டர் ஓட்டுறதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து கடலை போடணும். ஆமாம், கடலை, உளுந்து, சோளம், எள் இதெல்லாமே போட்டுக்கலாம் ஒரே மிஷினில். அதே மாதிரி ஜாகிர்ன்றது ஒரு பஞ்சாப் மேக் கம்பெனி, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பண்ணிகிட்ருக்குற கம்பெனி. இவங்கள்ட்ட மற்ற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ரொட்டோவேட்டர் வகையில் வந்து 7 அடி, 3 அடியிலேருந்து 5 அடி, 6 அடி, 7 அடி, 8 அடி, 9 அடி வரைக்கும் ரொட்டோவேட்டர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹார்வெஸ்டரில் இவங்க ஒரு பெரிய லெவலில் ஹார்வெஸ்டருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கம்பெனி இது. ஹார்வெஸ்டரில் பார்த்திங்கன்னா எல்லா மாடலுமே இருக்குது. டிராக்டரில் வந்து மாட்டிக்கிற மாதிரி சின்ன ஹார்வெஸ்டரு, அப்புறம் டிஓடின்னு சொல்கிற டிராக்டருக்கு மேலே உள்ள ஹார்வெஸ்டர் மிஷினு, அறுவடை இயந்திரம். அடுத்தது வந்து ஸ்ப்ளென்சோன்னு சொல்லிட்டு ஒரு டயர் மாடல் வந்து வண்டி இருக்குது. எல்லாமே நல்ல ஆற்றல் திறன் உடது, நல்லா ஓடிட்டுருக்கு மிஷினு எல்லாமே. இது வந்து ஜாகிர் சுகர் கேன், காட்டன், கரும்பு மற்றும் பருத்திக்கு வந்து இடையில களை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிராக்டர் ஆப்ரேட்டரில் பண்ணக்கூடிய மிஷினுங்க. இதுவும் நல்லா போயிட்டுருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரேயர். இது வந்து டிராக்டர் ஆப்ரேட்டடு பிடிஓ ஸ்ப்ரேயருங்க. இதோட ஸ்ப்ரேயரோட யூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து தென்னை மரத்துக்கு கூட இதை வச்சு ஈஸியாக அடிக்கலாம். டிராக்டரில் ஈஸியாக ஜஸ்ட்டு பிடிஓ இன்சர்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த டேங்கை வந்து மறுபடியும் தண்ணியில் வந்து மொண்டு ஊற்றணும் அப்படின்ற ஒரு இதே இல்லை. எங்கே வாய்க்கால்லையோ போர் செட்லேயோ தண்ணி எடுத்து இந்த ஓசை போட்டோன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உறிஞ்சி டேங்கை ஃபுல் பண்ணிக்கும். நீங்கள் என்ன கெமிக்கல் கலக்கணுமோ அதை கலந்துக்கிட்டு ஸ்ப்ரே கன்னு இருக்குது, அதை எடுத்து நீங்கள் டிராக்டரில் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் போய் அடிக்கலாம், எவ்வளோ ஹைட்டு வேணாலும் அடிக்கலாம். இதோட விலையும் கம்மி தாங்க, நல்லா இருக்கும். 250 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. அதே மாதிரி இந்த ஓசை வந்து நீங்கள் 100 மீட்டர் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். அந்த பைப்பை வந்து திரும்பி நீங்கள் சுருட்டி வைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதில்லை. இது பெடல் இருக்குது, கிளச்சின்னு சொல்லுவோம். இந்த கிளச்சை ஜஸ்ட்டு அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவைண்ட் ஆகிடும், ஆட்டோ ரிவைண்டிங் மிஷின். அதனால் ஒரே மேன் பவர், டிராக்டர் ஆப்ரேட்டர் வந்து ஒரே டிராக்டர் டிரைவர் மட்டும் இருந்தாலே இது ரெண்டு எல்லா விஷயமும் வேலையும் முடிச்சிடலாம். அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு மிஷினை பார்க்குறோம். இது வந்து விவசாயத்துக்கு எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயலை வந்து மேடு பள்ளமாக இருக்கும், அப்போ வந்து தண்ணி வந்து ஈவனாக பாயாது. தண்ணி இங்கே விடுவோம், அங்கே மேட்டில் தண்ணி பாயாது அப்படிங்கிறது. இதுக்கு பேர் வந்து லேண்ட் லெசர் லெவலர். மண்ணை வந்து துல்லியமாக 0 அக்யூரேசியில் வந்து மண்ணை வந்து சமம் பண்ணக்கூடிய ஒரு இயந்திரம். இது வந்து டிரான்ஸ்மீட்டர்னு சொல்லுவோம். டிரான்ஸ்மீட்டரில் லேசர் ஓடிட்டுருக்கு. இந்த மேலே ஒரு ரெட் கலர் லேயர் ஓடிட்டுருக்கு பாருங்க, அது வந்து லேசர். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 மீட்டர் வரைக்கும் அதோடய கதிர்வீச்சு இருக்கும். அந்த கதிர்வீச்சுலேருந்து எடுத்து ரிசீவ் பண்ணி நம்ம வயலோட மேடு பள்ளத்தை கணிச்சு, மிக துல்லியமாக கணிச்சு மேடு பள்ளத்தில் இல்லாமல் ஆக்கி வயலை சமம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மிஷின். இது வெறும் 45 HP வந்து இருந்தால் போதும் டிராக்டர். 7 அடி பக்கெட்டு கொண்டது. அதே மாதிரி டபுள் ஆக்சில் டயர் கொண்டது. ஒரு டயர் மேடு மேட்டில் ஏறினாலும் ஒரு டயரில் வந்து இறங்கிக்கும். அதே மாதிரி வயலை மட்டும் பண்ணுறதுல மிக தெளிவான ஒரு மிஷினு இது. அதோட ஆண்டனா, இதோட அக்சசரிஸ் எல்லாமே இருக்குங்க. எல்லோரும் ஜாகிர் பிராண்ட் வாங்கி மகிழுங்க. நன்றி, வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.